இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் எரியும் பாலஸ்தீனம். இஸ்ரேல் ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஜெனின் பகுதிகளை இலக்கு வைத்து கடந்த இரவு ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. மேலும் மக்கள் வாழ்விடங்கள் அருகில் கவச வண்டிகள் சகிதம் சென்று சூட்டுத் தாக்குதலையும் நடத்தியுள்ளது. இந்த மிலோச்சத்தனமான காட்டு மிராண்டித்தன தாக்குதலில் 4 அப்பாவி பொதுமக்கள் பலியாகியும் 12 மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் மக்கள் வாழ்விடங்கள் மீது குண்டுகள் விழுந்து வெடித்து தீயில் எரிந்து அழிந்த காட்சிகள் பார்ப்பவர்களை பதற வைக்கிறது. இரவு வேளை இஸ்ரேல் நடத்திய கொலவரி தாக்குதலை அடுத்து மக்களுக்கும் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் இடையில் தொடர்ந்து கைகலப்பு இடம்பெற்ற வண்ணம் உள்ளது. இஸ்ரேல் இராணுவத்தின் உளவு விமானம் ஒன்று வீழ்த்தப்பட்டதற்கு பழிவாங்கும் தாக்குதலாக இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளதாக கருதப்படுகிறது. இஸ்ரேலின் இந்த ஆத்திரமூட்டும் தாக்குதலை அடுத்து பலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலை குறிவைத்து ராக்கெட் ஏவுகணை தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் தொடர்ந்து பதட்டம் நிலவுகிறது. பிரபாகரன் இறந்தாரா தெரியவில்லை, குத்துக்கரணம் அடித்த மைத்திரிபால சிறிசேனா. யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி சிறிபான செல்வா அவர்களை ஊடகவியலாளர்கள் சந்தித்து பேட்டி கண்டனர். அப்பொழுது பிரபாகரன் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பிரபாகரன் இறந்து விட்டாரா என கேட்கப்பட்டது. அப்போது அவர் இறந்து விட்டாரா இல்லையா என்பது தொடர்பாக தனக்கு தெரியாது எனவும், தான் அப்பொழுது 2 வாரங்கள் மட்டுமே பாதுகாப்பு அமைச்சராக இருந்ததாகவும், இதனை மேல் அதிகாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என நைசாக நழுவி சென்றுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி. ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக விளங்கிய மைத்திரி சிறிபான சில்வாவுக்கு பிரபாகரன் இறந்தாரா இல்லையா என்பது தெரியாமலா உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடரின் போது பல்வேறுபட்ட ராஜதந்திர நகர்வுகளையும் மேற்கொண்டது. அவ்வாறான பொழுதெல்லாம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் தமது தேர்தலை இலக்காக வைத்தும் தமிழ் மக்களின் வாக்குகளை சுரண்டும் நோக்குடன் இவ்வாறு கழுவிய மீனில் நழுவிய மீனாக தப்பிச் சென்றுள்ளார் மைத்திரி. அமெரிக்காவில் வெடித்த 3 குண்டுகள் அதிர்ச்சியில் அரசு. அமெரிக்கா வாஷிங்டன் டிசி பகுதியில் 3 குண்டுகள் தொடராக வெடித்ததால் அங்கு பதட்டம் ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதி வணிக வளாகத்தில் 3 குண்டுகள் வெடித்தன. இந்த குண்டுகள் ஒவ்வொன்றும் 15 நிமிட இடைவெளியில் துல்லியமாக வெடித்து சிதறின. இரவு வேளையில் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றதால் மக்களுக்கு எதுவித காயங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த குண்டு தாக்குதல் பின்புலத்தை கண்டறியும் நடவடிக்கையில் உளவுத்துறை ஈடுபட்டுள்ளது. ரஷ்யாவின் போரை அடுத்து அமெரிக்காவில் இடம்பெற்ற மிகப்பெரும் தொடர் குண்டு தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. வீழ்ந்த யுத்த விமானம், விமானி மரணம். வடக்கு வெனிசுலாவின் அதி உயர் சண்டை விமானம் ஒன்று வீழ்ந்து நொறுங்கியுள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்துக்கு அணிவகுப்பில் கலந்து கொள்வதற்காக பயிற்சி பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது விமானம் வீழ்ந்து நொறுங்கியுள்ளது. இதன் பொழுது சம்பவ இடத்திலேயே விமானி பலியாகியுள்ளார். சிதைவடைந்த விமான பாகங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்று இருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. விபத்து தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ரஷ்ய விமானங்களை அடித்து வீழ்த்திய யுக்ரைன். ரஷ்ய இராணுவத்தின் ஈரான் தயாரிப்பு கெமிக்காசி விமானங்கள் கடும் தாக்குதலை மேற்கொண்டன. யுக்ரைன் கிழக்கு மேற்கு பகுதியில் இருந்து பறந்து வந்த விமானங்கள் இலக்கு நோக்கி சீறி பாய்ந்தன. எனினும் தமது பான் பாதுகாப்பு படையினரால் அவற்றில் 13 சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஏனையவை இலக்கை சென்று துல்லியமாக தாக்கியுள்ளன. ஈரான் தயாரிப்பு விமானத்தில் ரஷ்ய இராணுவம் புதிய வகை கருவிகளை இணைத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர். அதனால் தான் அவற்றை துல்லியமாக சுட்டு வீழ்த்த முடியவில்லை என்கின்ற தகவலை மூத்த உக்ரைன் இராணுவ அதிகாரி ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார். சிறந்த பயிற்சி பெற்ற ரஷ்ய இராணுவத்தினர் துல்லியமாக இலக்குகளை தாக்கிடும் நோக்குடன் இந்த விமானங்களை திறனுடன் பயன்படுத்துவதையும் வழி நடத்துவதையும் உக்ரைன் தரப்பு ஒத்துக்கொண்டுள்ளது. கீவ் பகுதியில் உள்ள மேற்கு நாடுகளின் ஆயுத தளபாடங்களை இலக்கு வைத்து இன்றும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இரவு நேரத்தை தெரிவு செய்து ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதலில் உக்ரைனுக்கு பலத்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மேற்கு ஆயுதங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய இராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் கெமிக்காசி விமானங்கள் உக்ரைனில் பல்நாட்டு படைகளுக்கு பெரும் நெருக்கடியாக மாறியுள்ளன. 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் இராணுவம் அவர்தம் ஆயுதங்களினால் ஈரான் விமான தாக்குதலை தடுக்க முடியாது உள்ளமை பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.
மேலும் கிழக்கு முன்னரங்க பகுதி ஊடாக முன்னோரிய ரஷ்ய இராணுவத்தினர் தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் 600 ரஷ்ய படைகள் பலியாகியும் உலங்கு வானூர்தி மற்றும் 5 டாங்கிகள் அழிக்கப்பட்டுள்ளது என காட்சிகள் சிலவற்றுடன் காண்பித்த போதிலும் தமது இழப்பை என்றும் உக்ரைன் படைகள் தெரிவிக்கவில்லை.